மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இதுதான் நம்மளோட டைலாக்கு. டைலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னுட்டு. நம்ம வந்து கடலுக்கு போகிறது, நம்ம கடலில் எப்படி மீன் பிடிக்கிறோம், கடலில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம், கடலுக்கு நடுவில் ஒரு வாரம் 10 நாளோ 6 நாளோ எப்படி தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிகிட்ருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சீர்காழி டிவிலேருந்து பிரதர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தொழில் பண்ணுற போட்டு எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத போட் பில் ப்ராசஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஒரு போட் ரெடி ஆகிறதுக்கு 50-60 லட்சம் ரூபா செலவாகும். நம்ம ஒரு போட்டு வேலையை முடிஞ்சு கடலுக்குள்ளே போகிறதுக்கு 50-60 லட்சம் ரூபா செலவாகும். அதை வந்து இப்போ அந்த போட்டு எப்படி ரெடி ஆகும்னா வந்து ஃபுல்லாகவே இரும்பு தான். பாருங்கள், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபுல்லாகவே இரும்பு, இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே ஸ்டீல் பிளேட்டை வச்சு மூடிடுவாங்க. மூடிட்டு உள்ளே டீசல் டேங்க்கு, இன்ஜினு, ஐஸ் பாக்ஸ் இது மூணும் உள்ளே வந்துடும். மேலே வந்து நாங்கள் தங்கிறதுக்கான வீலஸ் வந்துடும். அந்த வீலஸ் வந்து அதை மாதிரி வந்துடும். அது வந்து செய்கிறது வந்து ஃபைபரு மரம் போட்டு. இப்போ நம்ம வந்து தொழில் பார்க்குறது, நம்ம நாகப்பட்டினத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே தொழில் பார்க்குறது வந்து இந்த போட்டில் தான் தொழில் பார்க்குறோம். இந்த போட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதிலேருந்து ஒரு இதையாக நீங்கள் அப்படியே பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு 30% வேலை முடிஞ்சு நிற்கிது. இதிலேருந்து ஒரு 50% வேலை முடிஞ்ச போட்டை பாருங்கள். இது வந்து மேலே கூடு மட்டும், அது வந்து ஒரு 50% வேலை முடிஞ்சு. அது உள்ள ஆனால் இன்ஜின் வைக்கல, இன்னும் இன்ஜின் வைக்கல, டீசல் டேங்க் வைக்கல, ஐஸ் பாக்ஸ் வைக்கல. இது வச்சு போட்டு வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து போட்டு கட்டினது, போட்டோட மேல் தோற்றம் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ நம்ம உள்ளே எப்படி டீசல் டேங்க்கு, நாங்கள் கடல் மேலே குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணிலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இப்போ காட்டுறோம். இது பாருங்கள், இதுதான் வந்து டீசல் டேங்க்கும் தண்ணி டேங்க்கும் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு டேங்க் வந்து 4-6 லிட்டர் பிடிக்கும். இதை மாதிரி போட்டில் வந்து 3 டேங்க் இருக்கும். 2 டீசல் டேங்க்குக்கும் 1 டேங்க் வந்து தண்ணி டேங்க்குக்கும் யூஸ் பண்ணிப்போம். நார்மலாக 10 நாள் கடலுக்குள்ளே போகிறோன்னா 4-6 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. 4-6 லிட்டர் தண்ணியில் குளிக்கிறதுக்கோ இதுக்கோ சமைக்கிறதுக்கு எல்லாமே அதை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்திப்போம். குடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதுவும் இல்லாமல் டீசல் நம்ம தொழிலுக்கு ஏற்றாப்புல 5000 லிட்டரில் 2000 லிட்டர்லேருந்து 5000 லிட்டர் வரையுமே டீசல் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு தகுந்தாப்பில் தொழிலுக்கு தகுந்தாப்பில் வந்து டீசல் டேங்கும் செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அது உள்ளே செட் பண்ணுற டேங்கை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இன்ஜினு, அது உள்ள ஐஸ் பாக்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த இன்ஜின் வந்து 250 சிசிலேருந்து 400 சிசி இருக்கும். இப்போ வந்து இது வந்த இன்ஜின் வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு எத்தனை சிசி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுதான் வந்து ஒரு போட்டை தளரத்தோட இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த இன்ஜின் வந்து 15 லட்சம் ரூபாலேருந்து 20 லட்சம் ரூபா ஒரு இன்ஜின் மட்டுமே ஆகும். போட்டு கட்டுறதுக்கு 40 லட்சம் ரூபா ஆகும். மொத்தமாக இதை நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு 60-65 லட்சம் ரூபா. பார்த்தாலே தெரியும் எத்தனை போட் ரெடி ஆகிட்டு. ஒரே டைமில் வந்து 30-40 போட் ரெடி ஆகிட்ருக்கு. இந்த போட்டில் வந்து ஒரு போட்லேயுமே ஒரு யார்டு எடுத்து நடத்துவாங்க, எடுத்து கட்டுவாங்க. இப்போ இங்கே கட்டுறது ஃபுல்லாக ஒரு யார்டு எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அந்த சைடு பார்த்தது எல்லாமே ஒரு யார்டுனா ஒரு கம்பெனி எடுத்து அதை வந்து மொத்த கான்ட்ராக்டில் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரே ஆளே கூட வச்சு பண்ணுவாங்க. அதை மாதிரி பண்ணுறது இருக்காங்க. இப்போ இங்கே நிற்கிறது எல்லா போட்டுமே ஒரே வேலை, அதாவது இப்போ 50% வேலைனா ஒரே வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வேலை அப்படிங்கிற, என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் அந்த சைடு போய் பார்ப்போம். இப்போ இது வந்து இப்போ அந்த வேலை முடிச்சுட்டு அடுத்த வேலையை வந்து இது ஃபைபர் விட்டுறாங்க. இந்த ஃபைபர் வந்து வாட்டர் லெவல் மட்டும் ஃபைபர் விட்டுவாங்க. ஏன் வாட்டர் லெவல் மட்டும் விட்டுறாங்கன்னா உப்பு தண்ணியிலேயே கிடக்கிறதுனால இரும்பு துரு பிடிச்சிரும், அப்படி இல்லைனா அலசனா வந்து அந்த போட்டில் வந்து ஆற்றுலேயே கிடக்கிறதுனால பெருசாக அந்த பார் மாதிரி, பார்னா கல் மாதிரி ஒன்று விட்டுரும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ரெட்டாசில் அடித்து அதுக்கு மேலே ஃபைபர் ஒட்டி அதுக்கு மேலே ரெட்டாசில் அடித்து அதுக்கு மேலே அந்த அலசை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த பெயிண்ட் அடித்தா தான் போட்டு வந்து நம்ம ஒரு 5 வருஷம் வர்ற போட்டு அந்த மாதிரி அவங்க கவனித்தாங்கன்னா ஒரு 10 வருஷம் வரும். இப்போ அந்த ஒர்க் தான் இந்த போட்டில் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஃபைபர் ஒட்டினா அந்த வாட்டர் லெவல் மட்டும்தான் ஒட்டுவாங்க எல்லா போட்லேயுமே. மேக்ஸிமம் அதுக்கு மேலேலாம் வந்து ஃபைபர் தேவைப்படாது. அதனால் அந்த வாட்டர் லெவல் மட்டும் ஃபைபர் ஒட்டுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ போட்டோட அடிப்பாகத்தில் இருக்கோம். இப்போ நம்ம போட்டோட அடிப்பாகத்தில் வந்து இங்கே வந்து ஒரு ஜல்லடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா வந்து உள்ளே உள்ள இன்ஜினு, மேலே எங்களுக்கு தேவைப்படுற தண்ணிலாம் வந்து இது வழியாக தான் நாங்கள் மோட்ரு வச்சு உள்ளே எடுத்து இன்ஜினில் கொடுக்குற தண்ணி இன்ஜினில் கொடுப்போம். மேலே நாங்கள் போட்டு அலசறதுக்கு, மீன் அலசறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற தண்ணி இது வழியாக தான் எங்களுக்கு மேலே வந்துட்டு, மேலேருந்து ஒரு ஓஸ் வழியாக நாங்கள் மறுபடியும் தண்ணியிலே விடுவோம். எங்களுக்கு உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் வேறு ஓஸ் வழியாக தண்ணியிலே விடுவோம். அதுக்காக தான் இந்த ஓட்டை வந்து இந்த சைடும் ஒன்று இருக்கும், பின்னாடி சைடும் ஒன்று இருக்கும். அதை மாதிரி
அங்கே வந்து போட்டோட முன்னாடி வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருப்போம், கேமரானா லென்ஸு, அதை வந்து எக்கோ சவுண்டர்னு சொல்லுவோம். கடலோட ஆழத்தையும் கீழே மீன் மேயிறது, கடலோட ஆழம், கடலுக்கு அடியில் வந்து மண் இருக்கா கல் இருக்கா அப்படின்னுங்கிறத பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து லென்ஸு கேமரா வச்சு மேலே நம்ம டிவி மாதிரி வச்சு அதில் வந்து எல்லாமே டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க வந்து அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வர்றாங்க. இதெல்லாம் முக்கியமான பகுதி, இந்த போட்டோட வந்து முக்கியமான பகுதி இதெல்லாம். இதுதான் வந்து போட்டோட பின்பகுதியில் உள்ள அடிப்பாகம். அடிப்பாகம் இதுதான் வந்து நம்ம போட்டு எப்படி திரும்புகிறோம் வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு சுக்கான் மாட்டிருப்போம். சுக்கான் வந்து இதுலேருந்து ஜாயிண்ட் ஆகி இதை மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு பழம் வந்திருக்கும். மேலே வந்து நம்ம எப்படி காரில் ஸ்டேரிங் திருப்பினா அது மாதிரி திரும்புதோ அது மாதிரி மேலே ஸ்டேரிங் திருப்பினா எங்களுக்கு இந்த பழக திரும்பும். அது மாதிரி எந்த போயிட்டு இருக்கும்போது எந்த சைடு பழக திரும்புதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு போட்டு திரும்பும். இப்போ நம்ம இது வழியாக தான் வந்து போட்டோட ப்ரொப்பலர், நாங்கள் வந்து இலை அப்படின்னு சொல்லுவோம், லீவு, இதை வந்து இதில் தான் மாட்டி அது சுற்றுறதுனால தான் போட்டுக்கு போவோம். போட்டு வந்து இன்ஜினோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் போட்டு ரன்னிங் போகிறதுலாம் இருக்குது. அந்த அதுக்குள்ளே அந்த இன்ஜின்லேருந்து மாட்டி இலை வந்து ப்ரொப்பலர் இது வழி இதில் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து வெளியே பார்த்த இன்ஜின் வந்து இந்த போட்டில் செட் பண்ணியாச்சு. இந்த செட் பண்ண இன்ஜினையும் பார்ப்போம். இந்த இன்ஜின்லேருந்து கனெக்ஷன் வந்து இது வழியாக போய் அதில் வந்து அந்த இதில் ப்ரொப்பலர் செட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஸ்டேரிங் வர்றதுக்கு வேண்டிய அங்கே வந்து சுக்கான் பழம் அது அந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம இன்ஜின் எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். பாருங்கள் இன்ஜின் வந்து இப்போ நம்ம வெளியே இருந்த இன்ஜினும் போட்டில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே ஒரு ஹோல்ஸ் காமிச்சிருந்தோம். அந்த ஹோல்ஸ் வந்து இங்கே இதுலேருந்து கனெக்ஷன் வந்து இந்த இதுலேருந்து வாட்டர் கனெக்ஷன் போய் இன்ஜின் உள்ளே போயிட்டு உள்ளே வந்து அந்த கூலிங்க்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இதுலேருந்து நாங்கள் ஓசி செட் பண்ணி இந்த போட்டு வழியாக இங்கே சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு இங்கேருந்து தண்ணி வர்ற தண்ணியை இன்ஜினில் அந்த ப்ராசஸிங் முடிச்சுட்டு வெளியே ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான் இந்த போட்டு. இப்போ நம்ம இந்த ப்ளூ கலரில் பார்க்குறது என்னென்னா ஐஸ் பாக்ஸ், போட்டோட ஐஸ் பாக்ஸு. நாங்கள் பிடிக்கிற மீன் எல்லாத்தையுமே இந்த ஐஸ் பாக்ஸில் தான் வச்சு அந்த ஸ்டோரேஜ் ரூம் இதுதான். அந்த ஐஸ் பாக்ஸில் தான் ஐஸ் வச்சு நாங்கள் கறியை எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பாருங்கள் இது வந்து இந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து டேங்க் ஃபிட் பண்ணுறதுக்கேண்டே வச்சுருக்காங்க. டேங்கை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டேரிங் பாக்ஸுக்கான ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வச்சா அந்த ஸ்டேரிங் பாக்ஸுக்கான இது வைப்பாங்க. அதெல்லாம் இன்னும் வைக்கல, கண்டிப்பாக வைக்கும் போது காமிக்கிறோம். இப்போ நம்ம போட்டு எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு போட் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு போட்டு முழுசாக ரெடி ஆகிறதுக்கு போட்டோட சைஸை பொறுத்து அதில் இன்ஜினோட அந்த இரும்போட வெயிட் இருக்கும், அது வந்து போட்டோட சைஸை பொறுத்து மாறும். ஒரு போட்டு ரெடி ஆகிறதுக்கு வெயிட் மட்டும் 30 டன்னுலேருந்து 40 டன்னு ஒரு போட்டு கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு ஒரு 80 அடி உள்ள போட்டு வந்து கிட்டத்தட்ட 40 டன்னு வெயிட்டோடு இறங்கும். அந்த 40 டன்னு வெயிட்டில் அந்த இது வந்து அதில் வந்து ஒரு 5 டன்னு 6 டன்னு 10 டன்னு மீன் ஏற்றுற மாதிரி ரெடி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த இன்ஜினோட வெயிட் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு 45 டன்னு மொத்தமாக ஒரு போட்டோட அளவு வந்து 45 டன்னு இருக்கும். ஒரு தடவை கடலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு வந்து ஆகிற செலவு வந்து ஒரு போட்டுக்கு வந்து 2.5 லட்சம் ஆகும். 5 நாள் நாங்கள் கடலில் இருந்து வரோம்னா டீசல், அதுக்கு அந்த சாப்பாடு, நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிற ரேஷன், ஒரு ஆளுக்குள்ள பேட்டா எல்லாமே வந்து 2.5 லட்சம் ஆகும். அந்த 2.5 லட்சம் தாண்டி நாங்கள் பிடிக்கிற மீனுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து பேட்டா பங்கு வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த 5 நாளில் 2.5 லட்சம் பிடிச்சிருவீங்களா அப்படின்னு அது வந்து நம்ம சொல்ல முடியாது. சீசனுக்கு தகுந்தாப்புல மாறும். எங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் 4 லட்சம் மீன் கிடைக்கும், ஒரு சில டைமில் 1.5 லட்சம் மீன் கிடைக்கும். அதில் வர்ற அந்த நட்டத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் சமாளித்து தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஒரு 75% வேலையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபுல்லாக ரெடியாகி ஒரு போட்டு இந்த டைமில் இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. அதை நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப தெளிவான முறையில் கூட போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம எடுக்கும் போது கரெக்டாக 0% வேலையிலேருந்து 100% வேலை வரையும் போட்டு இருந்துச்சு, அதனால் நம்ம காமிச்சோம். இன்றைக்கி வந்து நம்மளால் காமிக்க முடியல. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நாகை மீனவன் சேனலில் போட்டு பில்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதில் வந்து ரொம்ப தெளிவான முறையில் எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.